ஓம் சக்தி அடியேனுக்கு அம்மா சொல்லியவை சக்தி முருகேசன் சிதம்பரம் எனது என்னுடையது எதை பார்த்தாலும் அதை தன்னுடையதாக்கும் எண்ணம் நீங்க வேண்டும் என்னுடையது என்னுடையது என்றும் சொல்லும் பழக்கம் மாற வேண்டும் எல்லாமே தெய்வம் நமக்கு கொடுத்தது நாலு பேருக்கு நல்லது செய்வதற்காக இப்போது இந்த செல்வம் நம்மிடம் வந்துள்ளது என உளமாற நினைக்க வேண்டும் நல்ல ஆன்மா நல்ல ஆன்மா பொய்யும் பித்தலாட்டமும் இருக்காது உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் மறைந்துவிடும் மனதில் நல்லவையே பதியும் தியானம் இருந்தால் தியானம் இருந்து வந்தால் ஆசைக்கும் பாசத்துக்கும் அணை கட்டலாம் திருவடி தியானம் என் திருவடி படத்தை பார்த்து தியானம் செய்து வருபவர்களுக்கு இல்லை என் திருவடி படத்தை பார்ப்பவனுக்கு ஆன்மாவை உணரும் தன்மையை கொடுப்பேன் மௌனத்தால் உள்ளத்தை கட்டுப்படுத்தி தூங்க செய்யலாம் ஆண்டவன் குரு ஆண்டவனை வேண்டினால் நிதியும் நிலமும் தருவான் குருவை வேண்டினால் ஆண்டவனையே தருவார் மகா மாயை வலிவிடம் தியான பயிற்சி செய்து வந்தால் மகா மாயை வலிவிடம் குருவின் சக்தி குருவின் சக்தி பாதத்திலும் பார்வையிலும் அடங்கியிருக்கிறது டாலர் என்பது என்ன டாலர் என்றால் என்ன அது சாதாரண பொருளா அது பேய்களை விரட்டும் பீரங்கி படை தொட்டது எல்லாம் பொன்னாகும் என்னிடம் வருபவனுக்கு தொட்டது எல்லாம் பொன்னாகும் எப்போது சோதனையும் வேதனையும் அனுபவித்த பிறகு பக்தியும் பாவமும் என்னிடம் அதிக பக்தி செலுத்தினால் உன் பாவம் போகும் கஷ்டங்கள் ஏன் கஷ்டங்கள் வரும்போதுதான் ஒருவனுக்கு ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுதியும் வரும் என்னிடமிருந்தே உலக ஆன்மீ பற்றி அறிந்து அறிந்து கொள்ளும் எல்லோரும் கூட்டு வழிபாடு செய்தால் உலக அமைதியாக இருக்கும் சக்தி ஒளி படிப்பவனுக்கு ஆன்ம ஒளி கிட்டும் இருமுடி செலுத்தி வருவதால் முன் பிறவியல் செய்த தீவினை தனியும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் தீவினை போகிறது நல்வினை வருகிறது எங்கு சென்றாலும் தரையை தொட்டு கும்பிட்டுச் செல் எந்த கஷ்டம் வந்தாலும் உன் குருவை நினைத்து மூலமந்திரம் சொல் வழிபாடு செய்ய செய்ய உள்ளத்தில் உள்ள அழுக்கு மறையும் பயிற்சிகள் எடுக்க எடுக்க ஆன்மாவை புரிந்து கொள்ளலாம் ஆன்மா பதப்பட்ட பிறகு ஆசைகள் இருக்காது சில சமயம் எண்ணங்கள் கோணலாக இருந்தாலும் நாலாவட்டத்தில் சமன்பாடு உள்ளதாகிவிடும் தியானம் இருந்தால் அழுக்கு அகலும் மாற்றம் ஏன் எல்லோரையும் ஆன்மீகத்திற்கு கொண்டு வருவது ஒவ்வொரு மன்றத்தின் கடமை நல்ல காரியங்களில் வெற்றி பெற நான் சொல்லியபடி பஞ்சபூத வழிபாடு செய்துவிட்டு சென்றால் நல்ல காரியங்கள் வெற்றி பெறும் மௌனம் இருக்கும்போது போது மவுனம் இருக்கும் மந்திரம் சொல்லக்கூடாது எதை எதையும் படிக்கக்கூடாது கிராம தேவதைகள் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு கிராம தேவதையும் வழிபடுவதன் மூலம் அந்த கிராமங்களுக்கு என் அருளை வழங்குகிறேன் குலதெய்வ வழிபாடு மறக்காமல் செய்து அழுகை தெய்வத்தை நினைத்து அழுகிற அழுகையே சிறந்தது தியானம் சிறந்த வழி உள்ளத்து உணர்வுகளை ஒருமுகப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தினால் மனப்பக்குவம் உண்டாகும் அதற்கு தியானம்தான் வழி தெய்வ பக்தி அருள் நெஞ்சம் தெய்வ பக்தியை நீ வளர்த்து கொண்டால் அருள் நெஞ்சத்தை நான் வளர்த்து கொடுப்பேன் மூலமந்திரத்தை தினம் தினம் நூத்தி எட்டு தடவை உருவேற்று மேல்மருவத்தூர் புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில்தான் தேவர்கள் இருப்பார்கள் உள்ளம் சுத்தமாக இருந்தால் ஆன்மா பேசும் நீ அரச குலத்தில் பிறந்தாய் பஞ்சமா பாதகங்களை செய்தாய் முன் பிறவியில் வெயில் இப்பிறவியில் உன்னை வாட்டுகிறது வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமானால் துன்பங்களை அனுபவித்துதான் தீர வேண்டும் துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள்தான் என் அருளையும் அனுபவிக்கிறார்கள் அனுபவித்து என்னை புரிந்து அனுபவித்து என்னை புரிந்து ஓம் சக்தி பராசக்தி